என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி தான். ஸோ எஃப்என்ஓ ட்ரேடிங் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம க்ரோ ஆப்பில் எப்படி எஃப்என்ஓ ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறது, அதாவது ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஒன்று நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வந்து எஃப்என்ஓ ஒன்று வாங்கி விற்று அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க க்ரோ ஆப்பில், அதே மாதிரி மற்ற ஆப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிற கம்பாரிசன், அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட ஜஸ்ட் ஸ்மால் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கவங்க பார்க்கணும்னு தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து புதுசாக தெரிய போகிறதில்ல, ஆல்ரெடி நம்ம அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம இதில் காமிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கவங்க இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் லெவலில் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க தான் இந்த வீடியோ. அதே மாதிரி நான் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸை பற்றி நான் வேஸ்ட்டாக சொல்லணும்னு தேவையில்ல, இந்த இப்போ ஒரு ஸ்னாப்பே நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள், அதிலேயே பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் படிக்க விரும்பலை, நீங்களே அதை பார்த்துங்க. அப்படி இல்லைனா எஃப்என்ஓ இன் தமிழ்னு வந்து யூடியூப்பில் போடுங்க, எக்கச்சக்கமான வீடியோஸ் தமிழ் வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து எஃப்என்ஓனா என்னான்னு பேசிக்காக ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க, புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ளார வாங்க. ஸோ ஏன்னா எஃப்என்ஓ தெரியாமல் நம்ம அதில் இறங்க வேணாம். அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறது, எஃப்என்ஓ நான் வந்து பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக நான் ₹100 ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது நம்ம சேனலில் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுமே நம்ம வந்து பண்ணலாம், ஒரு ₹500 1000 இது வந்து லாட் ஆனால் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ எஃப்என்ஓவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் வாங்க முடியாது, அவங்க லாட்னு வந்து 25-50 செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வாங்க போகிறோம் எஃப்என்ஓவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கும், ஒரு 4000-5000 மேலே தான் வருவோம். நான் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வாங்குறதுங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிடுறேன். நீங்கள் இது வரைக்கும் க்ரோ ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க, உங்களுக்கு ₹100 ஃப்ரீயாக வரும். அதை வச்சு கூட நீங்கள் வந்து க்ரோ ஆப்பை க்ரோ ஆப்போ ஷேர் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ரோ ஆப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க கீழே ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்கா கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணால் எஃப்என்ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதில் கீழே வந்து ஓப்பன் ஆர்டர்ஸ் அண்ட் பொசிஷன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அது மாதிரி ஒரு 2-3 டீட்டெயில்ஸ் ஸ்மால் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி க்ரோ ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக இப்போது இந்த லாஸ்ட்டு இந்த 1 மந்த்துக்குள்ளே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்பில்டாகவே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போயே வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க அவங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க டேரெக்டாக இந்த எஃப்என்ஓ கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இதை நம்ம அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு சில ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து அதை அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட் வந்து லோடிங்கில் இருக்கு. ஸோ ஒன் டேக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் உங்களோட எஃப்என்ஓ அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா, இதுதான் அப்டேட்னு போட்டு, ஒரு அக்கௌண்ட் இஸ் ரெடி ஃபார் எஃப்என்ஓ எக்ஸ்ப்ளோர் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் க்ரோ டு ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வித் சிம்பிளிஃபைட் ஆப்ஷன் அப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக எஃப்என்ஓ ஸ்க்ரீனுக்கு போவோம். ஸோ நீங்கள் அங்கே வந்து பண்ணிக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து இதில் வந்து க்ரோ ஆப்பில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஒரு சின்ன ட்ரேட் நம்ம பண்ணலாம். ஸோ அதில் வந்து எவ்வளோ கமிஷன் பிடிக்கிறாங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ திரும்பவும் அகைன் என்ன பண்ணுறேன், க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த தெரியும் எஃப்என்ஓ, ஸோ அந்த எஃப்என்ஓ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 50-50 பேங்க் நிஃப்டின்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ நான் அகைன் சொல்கிறேன், எஃப்என்ஓவில் பேசிக்ஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போயே வந்து 50-50 பேங்க் நிஃப்டினா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வீடியோஸில் பாருங்கள், உங்களுக்கு இன்கேஸ் அதுலேயும் உங்களுக்கு கிளாரிஃபை இல்லை, உங்களுக்கு வந்து செப்பரேட் வீடியோ வேணால் கேளுங்க, நான் அப்போ வந்து அந்த 50-50 பேங்க் நிஃப்டி எஃப்என்ஓ எல்லா ஆப்ஷன்ஸை பற்றியும் நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா இப்போ பேசிக்காக வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் எஃப்என்ஓ பற்றி. ஸோ அதனால் நான் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ட்ரேடிங்குள்ளே வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கால் ப்ரைஸ் புட் ப்ரைஸ் ரெண்டுமே இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடும். எப்படி நம்ம வந்து அப்ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோமோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்க மாதிரி சேமாக இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று வாங்கலாம். நான் இப்போ வந்து 37,800 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த காலிங்க்கு மட்டுமே வந்து ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சில இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெலகிராமில் கூட நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து பெய்டாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட்டு இந்த கால் மட்டும் கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 13 ஜனவரி 2022 இருக்கா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் 13 ஜனவரி 2022 37,800 அந்த இதில் வந்து இப்போ 547 ரூபா போயிட்டுருக்கா. 549 ரூபா வந்தோடனே ஒரு லாட் வாங்க, ரெண்டு லாட் வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்டான ஒரு ஹிட் பாயிண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸோ ஸ்ட்ரைக் ரேட்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ 547 ரூபாவில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, 555 வந்தோடனே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுங்க இல்லை விற்றுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளார விற்றுட்டு நம்ம வெளில வந்துடணும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி வந்து அந்த கால் கொடுப்பாங்க, கால் மெசேஜ் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து நமக்காக பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணிக்கணும், ஜஸ்ட் அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து எக்கச்சக்க பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெய்ட் சர்வீஸாகவும் நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து டெய்லி வந்து ஒரு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டெலகிராம் ஆப்பில் இதே மாதிரி நிறையா சேனல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க சேனல்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி நான் ஏதாவது ஒன்று பார்க்கலாம், நம்ம பார்த்துட்டு அதை வந்து வீடியோவில் சொல்லலான்னு பார்த்தேன். ஸோ நான் வந்து டெலகிராமில் வந்து ஒரு ரெண்டு மூணு குரூப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொன்ன இதை வந்து ரெண்டு நாளாக நான் வாங்கலை, பட் ஆனால் அது ரெண்டு நாளாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா அது எதுவுமே நடக்கவே இல்லை. அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 ரூபா 17,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரிட்டர்ன் வந்து வரவே இல்லை. 13,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு அது அன்னைக்கு போயிடுது. ஸோ 4,000 ரூபா 4,500 ரூபா வந்து லாஸ் ஆகுது. அவங்க நெக்ஸ்ட் டே அது ஃபெயிலியர் ஆனாலும் கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து 549 ரூபா 95 பைசா வந்து ஒரு ஷேரோட வேல்யூ வருது. நம்ம இப்போ வந்து லாட்டாக தான் இதை வாங்க முடியும், நீங்கள் பிரித்து 5-10 வாங்க முடியாது. ஸோ அந்த ஒரு லாட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 25 தான் வரும் இதில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ 25 பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13,748 ரூபா 75 பைசா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணுறது பெரிய ரிஸ்க்கான விஷயம். ஸோ அதனால் நான் வந்து அந்த சேனல்ஸ்லாம் நான் இதில் காமிக்கலை. ஸோ ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸே கூட நீங்கள் இந்த வீடியோஸ்லேயே பார்க்கலாம், இடையில வரும். பட் ஆனால் நான் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து அது செட் ஆகலை. நான் இன்கேஸ் வந்து ஒன்று ப்ராப்பராக ஒரு சேனலையோ இல்லை ஒரு குரூப்பையோ நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து நிச்சயமாக சொல்கிறேன். உங்களுக்கும் அப்படி எதுவும் தெரியும் அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள், மற்றவங்க தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய பெய்ட் சர்வீஸில் வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்க அவங்க, இல்லைனா வந்து பணத்தையே கூட ரிட்டர்ன் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சில பேர் ஜென்யூனாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அது எந்த லெவல் ரிஸ்க்கு, அவங்க எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்கிறதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக எக்கச்சக்க சேனல்ஸ் வருது. ஸோ சேனல்ஸில் வந்து நீங்கள் வந்து பணம் வந்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷனாக நீங்கள் வந்து 5,000 ரூபா பே பண்ணும் மந்த்லி, நான் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக உள்ளதுன்னு தெரில. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து டைப் டெலிவரியில் செட் பண்ணிடணும். குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து என்எஸ்சியில் இருக்கும். ஸோ எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் டைப் வந்து டெலிவரியில் தான் இருக்கும். ஃபியூச்சர் அண்ட் ப்ரைஸை பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் ப்ரைஸில் செட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ரெகுலர் ஆர்டரா இல்லை எஸ்எல் ஆர்டரான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ் ஆக வேண்டிய விஷயம். நம்ம லாஸ்ட்டாகவே வந்து ட்ரிகர் ப்ரைஸு இந்த எஸ்எல் ஆர்டர்ஸை பற்றிலாம் வந்து ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து போய் பாருங்கள். அதில் வந்து சொன்ன ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நான் அதனால் இதெல்லாம் வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நான் வந்து இப்போ ரெகுலர் ஆர்டர்லேயே வச்சுட்டு நான் இது ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் தெரியும் ஸ்டாப் லாஸ்னா என்னங்கிறது, அந்த ஜஸ்ட் அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக தெரியும். ஸோ இது புரியாதவங்க அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோவும் இருக்குது, நீங்கள் அதையும் போய் பாருங்கள். இல்லை வேறு சேனல்ஸ்லேயும் வீடியோஸ் நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ முக்கியமாக என்னென்னா நீங்கள் வந்து பணத்தை லோட் பண்ணுறது மட்டும்தான் வந்து ஒரு விஷயம். இது எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கான விஷயம் உனையோனு என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொன்னேன் 13,000 ரூபா தேவைப்படுது அப்படின்ட்டு. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா வேலெட்டில் வந்து ஒரு 15,000 ரூபா இல்லை 16,000 ரூபா லோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ரேட் வந்து திடீர்னு ட்ராப் ஆகும். இப்போ பாருங்கள் 550 ரூபாய்க்கிட்ட இருந்தது இப்போ 532 ரூபாய்க்கு வந்துட்டு. ஸோ இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ரூபா டிஃப்ரென்ஸுக்கு வந்துட்டு. ஸோ அந்த 20 ரூபா டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து கரெக்டான ரேட் வரப்போ நீங்கள் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 614 ரூபா தான் நான் வேலெட்டில் வச்சிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பைக் கொடுத்தாலுமே இது மாதிரி ரிஜெக்டட்னு வந்துடும். நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து உங்களால் பணத்தை ஆட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நீங்கள் வந்து வேலெட்டில் பணத்தை லோட் பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்டர் ரிஜெக்ட்னு போட்டு ஆட் 13,404.96 பைசா டு யுவர் குரோ பேலன்ஸ் டு பிளேஸ் த ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பணத்தை முன்னாடி ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அதனால தான் சொன்னேன் எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ ஏன்னா நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோ இல்லை ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் தவிர்த்து மற்ற ஸ்டாக்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோலாம் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பண்ண முடியும். பட் ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது, அதிக பணங்கிறதுனால அதிக ரிஸ்க்கு. ஸோ அதையும் பார்த்துங்க. பட் அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வரும் இதை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ கம்மி டைமில் அதிகமாக சம்பாதிப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கேட்டால் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்க எல்லாமே மோஸ்ட்லி இதை தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து வேலெட்டில் வந்து குறிப்பிட்ட பணத்தை வச்சுங்க, வச்சுக்கிட்டு அதை வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ட்ரேடு வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் வாங்குகிற ஷேர் வந்து டெலிவரியில் வாங்கினாலுமே பர்டிகுலர் டேட்டில் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி பேசிக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும்.
ஸோ இப்போ அந்த ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, வேலெட்ல வந்து கொஞ்சம் பணத்தை லோட் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இப்போ ட்ரை பண்ண வேணாம், சின்ன ஃபண்டாக நம்ம ஒன்று பார்த்து வாங்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 541 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. நம்ம கம்மியாக உள்ளதை பார்த்தோம், இப்போயே பாருங்கள் அந்த மேலே உல்ஃப் ட்ரேடிங் கால்ஸ் அப்படின்னு போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தான் கால்ஸ் அவங்க கொடுப்பாங்க. டெய்லி வந்து ஃப்ரீ சர்வீஸும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு சில நான் இப்போ பார்க்குற இந்த குரூப்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக உள்ளது தான். ஸோ இதில் உள்ளதெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஒன் மந்த்து இதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். இதில் அவங்க சொல்கிற மெசேஜ் வந்து அந்த கொடுக்குற கால்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த பேங்க் நிஃப்டி 13 ஜனவரி 2022 வந்து 37,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 555 ரூபாயிலேருந்து 570 ரூபாய்க்கு போகும் அப்படிங்குவாங்க. நீங்கள் 555 ரூபா அவங்க வந்து பை ப்ரைஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்தப்போ நம்ம வாங்கணும். 570 ரூபாலேருந்து 580 ரூபாக்குள்ளார அவங்க வந்து உங்களோட டார்கெட் செட் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்குள்ளார நம்ம வித்துட்டு வெளில வந்துடணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒன் மந்த்து நீங்கள் வந்து எந்த ஒரு காசுமே கட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒரு 30 டேஸில் எத்தனை வாட்டி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். சம்டைம்ஸ் ஏன்னா 100% ஒர்க் அவுட் ஆகாது. சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா 30 டைம்ஸ் கொடுக்குறாங்கன்னா 25 டைம்ஸோ இல்லை 30 ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் ஓரளவு ஜெனியூன் தான். பட் ஆனால் வந்து பணம் பே பண்ண சொன்னால் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து எக்கச்சக்கமான மோசடிகள் இதுலேயும் நடக்குது. ஏன்னா ஒரு சில குரூப்ஸை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பணம் பே பண்ணாமல் அவங்க வந்து சாம்பிள்னு சொல்லி கொடுப்பாங்க. டெய்லியும் வந்து ஒரு ஸ்டாக் ஒரு கால் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒரு சில சேனல்ஸில். அது மாதிரி உள்ளதில் யூஸ் பண்ணிவிட்டு ஓரளவு ப்ராஃபிட் செட் பண்ண பாருங்கள். இதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து பை ப்ரைஸு, பிட் ப்ரைஸ், ஆஸ்க் ப்ரைஸ் எல்லாமே உண்டு. எப்படி நம்ம டெலிவரிக்கு பண்ணுவோமோ அது எல்லாமே சேம் தான், இதில் எதுவுமே சேஞ்ச் ஆகுது இதில் வந்து. பட் ஆனால் கமிஷன்ஸ் எல்லாமே செப்பரேட். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கோ வர ட்ரேடிங் கமிஷன்ஸ் இது கிடையாது, இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிங்கிள் வீடியோவாக பண்ண பார்க்குறேன், இன்கேஸ் என்னால் கவர் பண்ண முடியலன்னா ரெண்டு பார்ட்டாக போடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம், இப்போ வந்து நிஃப்டி 50 பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 50 ஷேர் தான் வாங்க முடியும். அதாவது ஒரு லாட்டாக தான் வாங்குறப்போ நம்ம 50 ஷேராக வரும். அதில் வந்து 25 வந்துச்சு ஒரு லாட்டுக்கு, இதில் வந்து 50 வரும். ஸோ இருந்தாலும் இதில் வந்து கம்மி ரேட்டு தான் வருது. 85 ரூபாங்கிறப்போ ஒரு 50 ஷேர் பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபா கிட்ட தான் வரும். ஸோ நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுலேயுமே கீழே வந்து பாருங்கள், பிட் ப்ரைஸ் எவ்வளோ போகுது, ஆஸ்க் ப்ரைஸ் எவ்வளோ போகுது அப்படின்ட்டு 85 ரூபா கிட்ட நிறைய பேர் வந்து பிட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 85 ரூபா 95 பைசா எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் பார்த்துங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம 50 வாங்குறப்போ இது வந்து ஒரு 1 ரூபாய் ஏறினாலும் 50 ரூபா ப்ராஃபிட் செட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ சாம்பிளாக தான் காமிக்கிறோம், இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுமே எதுவுமே கிடையாது. நான் இப்போ இதில் வந்து பேங்க் நிஃப்டி 38,000 கால்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று இருக்குது. நிஃப்டி 1,750 இருக்குது. ஸோ நிஃப்டி 18,000 கால்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து 86 ரூபாய். இப்போ அதுதான் நான் காமித்தேன். ஸோ நம்ம அதையே கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா 86 ரூபா 10 பைசா அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வேலெட்டில் நம்ம பணத்தை லோட் பண்ணிப்போம். லோட் பண்ணிக்கிட்டு கம்மி ரேட் வரப்போ நம்ம அடிக்கணும். இந்த ஜனவரி 2022 பார்த்துங்க. ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட்டு 13. ஸோ அதுக்குள்ளார வந்து பார்த்துங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட் நெருங்க நெருங்க வந்து அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தது வந்து எக்ஸ்பைரி டேட்டு அதிகமாக இருந்ததுனால ரேட் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ நான் டெலிவரிக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா 86 போட்டோம் அப்படின்னா வந்து 614 ரூபா தான் நம்மளோட இருக்குது. நம்ம இப்போ ஜஸ்ட்டாக ஒன்று கால்குலேட் பண்ணால் 86 ரூபா போட்டுட்டு ஒரு 50 ஷேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து 4,250 ரூபா கிட்ட வரும். இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா வெறும் 614 ரூபா 24 பைசா தான் நம்மளோட வந்து க்ரோ பேலன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை லோட் பண்ணிக்கிட்டு அடித்தா தான் நம்ம கம்மி ரேட்டு வரப்போ கரெக்டாக வாங்க முடியும், இல்லைனா அந்த டைமில் போய்ட்டு ரிஜெக்ட் பண்ணி வந்துடும். நீங்கள் திரும்ப போய் லோட் பண்ணுறதுக்குள்ளார ரேட் ஹை ஆகிடும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டாக வந்து இதில் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடுவோம். லோட் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மேலே டிஃப்ளெக்ஷன்ஸை பாருங்கள், அதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா 1 ரூபா 1.5 ரூபாய் கிட்ட ஏறிட்டு 87 ரூபா 35 பைசா வந்துட்டு. ஸோ இதோட வாலடிலிட்டி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பேக் போயிட்டு இது வேறு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலெட்டுக்கு போயிடலாம். வேலெட்டில் போயிட்டு இப்போ பாருங்கள் 614 ரூபா இருக்குது. நான் ஆட் பண்ணி கொடுத்து ஒரு 4,500 ரூபாயா ஒரு 4,500 ரூபா ஆட் பண்ணிக்கலாம். 5,000 ரூபா தேவைப்படாது. ஓகே, ஒரு 4,500 போட்டுக்கலாம். ஏன்னா 600 ரூபா இருக்குது, ஒரு 5,100 ரூபா கிட்ட நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஸோ பேங்க் ஆக்சுவலாக F&O பண்ணுறப்போ நிறைய பேர் சொதப்புற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் ஆட் பண்ணுறது தான். ஸோ வந்து ப்ராப்பராக பணத்தை வந்து மெயின்டைன் பண்ணிங்க, அப்போ தான் வந்து கம்மி ரேட்டு இருக்கும்போது கரெக்டாக வாங்க முடியும். ஹை ரேட்டுக்கு போனாலும் வித்துட்டு நம்ம அழகாக வெளில வர முடியும். இல்லைனா பணத்தை வந்து நம்ம இன்பிட்வீன் ட்ரேடிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகும். அதுலேயும் அப்ஸ்டாக்ஸு அது மாதிரி வந்து டிராஃபிக் ஹெவியாக உள்ள பிளாட்ஃபார்ம்ஸில் ரொம்ப வந்து அடி வாங்கும். பணத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து லோட் பண்ண முடியாது. பணம் அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஷேர் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கும். நீங்கள் வந்து பணத்தை ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதுக்குள்ளார வந்து ப்ரைஸ் வந்து வேறு எங்கேயோ போயிடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோன்பே
ஃபோன்பே ஜிபே வந்து சப்போர்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. அப்ஸ்ட்ராக்ஸ் அது மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் வந்து நம்ம பணத்தை வந்து மேனுவலாக தான் நம்ம அனுப்பி வேலெட்டில் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம அதை பற்றியுமே ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இப்போ இதில் எஃப்என்ஓ வந்து குரோவில் வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக பண்ணுற முடியுமேங்கிறதுனால இதில் வந்துட்டேன். ஏன்னா வந்து அப்ஸ்ட்ராக்ஸில் வந்து எம்எம்சி வந்து பே பண்ணும், மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதில் ஏஎம்சி பே பண்ணும் தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ இதுக்கு வந்துட்டேன். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீங்கிறதுனால நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் இது ரெக்கமெண்ட் பண்ணுறேங்கிறதுனால ஸ்பான்சர்ஷிப்னு நினச்சிக்கேன். ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே கிடையாது. நம்ம குரோவோட இன்வைட் லிங்க்கை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் தவிர இது கம்ப்ளீட்டாக எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 4500 லோட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி 600 இருந்தது சேர்த்து 5114 நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அகைன் அதே இதுக்கு போகலாம், 18,000 எஃப்டி அதுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 88 வந்துட்டு, நம்ம முன்னாடி பார்த்தப்போ 85 இருந்து 3 ஏறிட்டு. ஸோ 50 ஷேருக்கு 3 ஏறிச்சு அப்படின்னா 150 ப்ராஃபிட் செட் ஆகிருக்கும். இப்போ இதுலேயுமே ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி அட்லீஸ்ட் நமக்கு வர கமிஷன் போக ஒரு 10 நம்ம மிச்சம் பண்ண பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், 88 25 போயிட்டுருக்கு. ஏதாவது ஒன்று செட் பண்ணி மார்க்கெட்டில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பை மட்டும் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி 5100 வச்சுருக்கிறதுனால இது 4000 அந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ டேரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இல்லைன்னா லிமிட் கூட செட் பண்ணிக்கலாம். ப்ரைஸை கொடுத்து லிமிட் செட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வீடியோக்காகனால மார்க்கெட்டில் செட் பண்ணி நான் டேரெக்டாக வாங்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்ட்ராடே வாங்கினா மேலே வருமா, அதேமாதிரி எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷனுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பாருங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ ப்ளஸ் 10, மைனஸுக்கு போனாலும் ஹெவியாக போவோம், பயப்படாதீங்க. பட் நீங்கள் வந்து வாங்கினதில் எவ்வளோ ப்ராஃபிட் செட் பண்ணுமா பார்த்துங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே அது நஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை யோசிக்காமல் விற்றுட்டு வெளில வந்துருங்க. அன்றைய ட்ரேடு நமக்கு வந்து நஷ்டத்தில் தான் முடியும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா இது எப்படி பார்த்தீங்கனாலும் வந்து பாருங்கள் மைனஸ் 100 போகுது. ஏன்னா வந்து நீங்கள் 50 ஷேர் வாங்கிறீங்க, 1 அது சேஞ்ச் ஆனாலுமே அது 50 சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகங்கிறது எதனால் சொல்கிறாங்கன்னா இதனால தான். ஸோ சின்ன டிஃப்ளெக்ஷனே பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ 5000-10,000 இன்வெஸ்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 20,000-30,000 வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஷேர்ஸுக்கு போவாங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் ஹையான நெகட்டிவில் போகும். ஸோ ஸ்டார்டிங்கில் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. இந்த மாதிரி வந்து 4000-5000 உள்ள ஷேர் மாதிரி வாங்கி அதுலேயே நல்ல நம்பகத்தன்மையான ஷேரை வாங்கிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட் 50 வரைக்கும் வந்து செலவினம் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்திங்கனாலே பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து எஃப்என்ஓ பண்ணுறப்போ ப்ராப்பராக பண்ணுங்கள். எந்த ஒரு கைட்லைன்ஸோ இல்லைனா வந்து ப்ராப்பர் ஸ்டடி இல்லாமல் பண்ண வேணாம். நீங்கள் வந்து நம்ம ஸ்டாக்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து பணம் வரத்துக்கு நமக்கு ஒரு நாள் அவகாசம் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம விற்கலாம், யோசிக்க டைம் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து எதுவுமே இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவோன்னே டக்குன்னு ப்ராஃபிட் செட் பண்ணுவாங்க. ஒரு 10,000 போட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவரே ஒரு 5 பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த 10,000 போட்டது ப்ராஃபிட் ஒரு 500-600 வந்தோன்னா டக்குன்னு வித்துட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோங்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா இருக்கணும். நம்ம நெகட்டிவாக போனுச்சுன்னா எவ்வளோ நம்ம விட போகிறோம், அதாவது லாஸில் போனுச்சுன்னா நம்ம வந்து 200 என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும், அந்த செலவினம் வந்து ஒரு 50 வரும். ஸோ 250 நான் வந்து நஷ்டத்துக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு போகிறோம் நமக்கு வந்து இந்த எஸ்டிடி சார்ஜ் அந்த சார்ஜஸ்லாம் வரும். ஸோ அந்த சார்ஜஸ் போக நமக்கு 100 மைனஸில் போனால் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளஸில் போக ஆரம்பிச்சுட்டு நம்ம 57 வந்தோடனே விற்றுடலாம். ஸோ 57 இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ விற்போம், ஆஹா நம்ம விற்றாச்சு. ஏன்னா இப்போ 57 ஏன் விற்றுனா 50 செலவினோம். ஸோ வந்து அந்த 50 போயிட்டு அப்படின்னா ஒரு 5-10 அது மிஞ்சும். பட் ஆனால் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம விற்ற டைமில் அது 82 போயிருந்திருக்கு. ஸோ 30 நமக்கு ப்ராஃபிட் வந்துருந்துருக்கு. இப்போ பாருங்கள் 82.50 காமிக்குது. ஸோ நான் இப்போ இது வந்து ஸ்டாக்கு, அதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டிக்கு பதிலாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 89.35 ஆவரேஜ் ப்ரைஸ் போயிருக்கு. ஆர்டர் ப்ரைஸ் வந்து 88.95. ஸோ 50 ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 ஒரு 1.5 இருக்கிறதுனால அது வந்து 82.50 கிட்ட நமக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் விற்றதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிறத கிளிக் பண்ணி கீழே வந்து டீட்டெயில்ஸ்னு சின்னதாக ரைட் சைட் கார்னர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தெளிவாக சொல்லிடும் எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க, எவ்வளோக்கு விற்றுருக்கீங்க. ஏன்னா பை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 87.70 நம்ம வாங்கியிருக்கோம். விற்றது பார்த்தீங்கன்னா 89.35 நம்ம விற்றுருக்கோம். ஸோ நம்ம விற்கிற டைமில் வந்து இது ஏறி இருக்கு 87.70 50 ஷேருக்கு பார்த்துங்க, இன்ட்டு 50 போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4385 நம்ம வந்து வாங்கினது. இப்போ விற்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 89.35 ஷேரு, 50 ஷேருக்கு போட்டிங்கன்னா 4467. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 80 கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதான் 82.50 கிட்ட வந்திருக்கு. நம்ம வந்து 57 தான் ப்ராஃபிட் செட் பண்ணி நம்ம விற்றோம். ஸோ அந்த விற்கிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது 30 ப்ராஃபிட்டில் வந்திருக்கு நமக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 200 ரூபா 300 ரூபா கூட டவுனில் போகும். எனக்கே நிறைய டைம் நடந்திருக்கு. நான் வந்து இது போதும் இதை வித்துடலான்ட்டு வருவேன், பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் சில டைம்ஸு. ஸோ நீங்கள் வந்து எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக வந்து பண்ணுங்கள். ஸோ விளையாட்டாக பண்ண வேணாம். 89 ரூபா 35 பைசா 50 ஷேருக்கு பாருங்கள், 4467 ரூபா 50 பைசா வந்திருக்கு. ஸோ இப்படி தான் பண்ணுறது. நான் இது வந்து ஜஸ்ட் ஸ்டெடிக்காக பண்ணதுனால சின்ன ட்ரேடாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி காலிங் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணி காட்டுவாங்க. பட் ஆனால் வந்து திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கையாக உள்ளதில் பண்ணுங்கள். ஆல்ரெடி யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறையா ப்ராஃபிட் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா பண்ணுங்கள். நான் வந்து இது வரைக்கும் பெய்டாக போனதில்லை. ஏன்னா பெய்டானால் வந்து நிறைய பேர் வந்து 10,000 20,000 கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுத்துப்பாங்க. அவங்க வந்து அந்த மந்த்லி ஃபுல்லாக 30 டேஸுக்கு அவங்க வந்து நம்மளோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டானா அவங்களே வந்து அதை வந்து வாங்கி விற்று நமக்கு ப்ராஃபிட் செட் பண்ணி கொடுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அதே பண்ணிக்கலாம்னு நமக்கு தோணும். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணி ஒரே டைமில் நிறைய பேருக்கு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க இது சேம் ட்ரேடிங்கு. ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பணத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா, யாராருக்கெலாம் கொடுக்குறாங்கிறத செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா நிறையா மோசடிகள் நடக்கிறது எஃப்என்ஓவில் தான் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் செட் பண்ணி தரேன்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டாங்க எஃப்என்ஓக்கும். இப்போ நம்ம வந்து 5,100 ரூபாய்க்கிட்ட போட்டிருந்தோம். நம்ம வந்து ட்ரேட் பண்ண அமௌண்ட்டு போக இப்போ வந்து ஒரு 150 ரூபாய்க்கிட்ட வந்து இதில் குறையுது. அந்த அமௌண்ட் வந்து நமக்கு லேட்டராக வரும். அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன சார்ஜஸ் எடுக்கிறாங்கங்கிறதையும் நான் இதே வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினதுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக 9:35 வந்திருக்கு. 9:38 நம்ம விற்றுட்டோம். ஸோ நம்ம பண்ண ட்ரேட் பண்ண டைமே பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் தான் நம்ம டோட்டலாகவே ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 80 ரூபா ப்ராஃபிட்டில் நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே தான் சில பேர் பண்ணுவாங்கன்ட்டு அவங்க வந்து செட் பண்ணிப்பாங்க, அதுக்கு மேலாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 10 ட்ரேட் வரைக்குமே ஒரு நாள் 15 ட்ரேட்லாம் கூட பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஒரு சில பேர் அசால்ட்டாக பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 4-5 ட்ரேட்லேயே பார்த்தீங்கன்னா 30,000 40,000லாம் எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து எல்லா நாளுமே ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க, எக்கச்சக்கமாக வந்து நஷ்டமும் ஆகுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுங்க. எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே அளவுக்கு நஷ்டமும் உண்டு, அதே அளவுக்கு ரிஸ்க்கும் உண்டு. ஸோ நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இது 90 ரூபா 75 பைசா வரைக்கும் போது பாருங்கள். நம்ம வாங்கின 86 ரூபாய்க்கு இது போயிருந்துச்சு அப்படின்னா 4 ரூபா இப்போ பாருங்க 91 ரூபாலாம் போகுது. ஸோ இன்கேஸ் 91 ரூபா 5 ரூபான்னு கால்குலேட் பண்ணாலும் நமக்கு 150 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கும், சாரி 250 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நம்ம விற்று ஒரு 7 நிமிஷம் தான் ஆக போகுது. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 170 ரூபா அடிஷ்னலாக நமக்கு வர மாதிரி இருக்குது. ஒரு 70 ரூபா 250 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கும். ஸோ இப்படி தான் வந்து எஃப்என்ஓவோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8ஆம் தேதி, நான் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே 7ஆம் தேதி எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அமௌண்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் திரும்ப இன்றைக்கி க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அகைன் வேலெட்டுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ வேலெட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 5,242 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த 5,242 ரூபாயில் வந்து 100 ரூபாய் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணார் லிங்க்கை வச்சு. ஸோ அதனால் வந்து அவர் மூலியமாக எனக்கு வந்தது. மிச்சம் வந்து 142 ரூபாய், அதாவது 5,142 ரூபாய் நம்மளோட அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா 5,112 ரூபாய்க்கிட்ட காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். 5,114 ரூபா 24 பைசா இருந்திருக்கு நம்ம வந்து அந்த ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம முந்தா நாள் பண்ணின ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு டிபி சார்ஜஸ்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா எடுத்து போக தான் இப்போ 5,242 ரூபா வந்திருக்கு. இதில் வந்து 100 ரூபா மட்டும் இன்வைட்டு உள்ளது. நான் ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ வியூக்கு போயிட்டு ஆல் ட்ரான்சாக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் என்னோடய ஓவரால் ஆல் ட்ரான்சாக்ஷன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரிசீவ்டு ஃப்ரம் எஃப்என்ஓ வந்து 27 ரூபா 76 பைசா அவங்க ஹோல்ட் பண்ண அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசீவ் ஃப்ரம் ஸ்டாக்ஸ்னு 229 ரூபாக்கு பாருங்கள். இது வந்து நம்ம முந்தா நாள் பண்ண அமௌண்ட்டோட பேலன்ஸ் ட்ரேட் பண்ணி 1 டே கழிச்சு வரும்ல. ஸோ அது வந்து இது வந்து நம்ம நார்மல் ட்ரேட் பண்ண இன்ட்ராடே பண்ண. ஸோ அதோட அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்கீழே பார்த்திங்கன்னா இன்வைட் ரிவார்ட் நான் சொன்ன மாதிரி 100 ரூபா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம க்ரோ பேலன்ஸில் நம்ம ஆட் பண்ண 4,500 ரூபா. ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருந்தது அந்த 7ஆம் தேதி காமிக்கிது பாருங்கள், க்ரோ பேலன்ஸ் டெபாசிட் 4,500. அதுக்கு மேலே தான் நீங்கள் அப்படியே பண்ணீங்க இந்த 229 ரூபாயை மட்டும் நம்ம அதில் மைனஸ் பண்ணீங்க. ஸோ இது இந்த அமௌண்ட் அதில் வந்திருக்கு. ஸோ மிச்சது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 27 ரூபா தான் அதில் வந்திருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்க்கு
மட்டும் குரோ ஆப்பில் சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ரிசீவ் ஃப்ரம் எஃப்என்ஓ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து டவுன்லோட் கான்ட்ராக்ட் நோட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னு போட்டு 7 January 2022 நீங்கள் என்றைக்கு ட்ரேட் பண்ணிங்களோ அந்த டேட்டுக்கு வந்து கான்ட்ராக்ட் நோட் ஒன்று டவுன்லோட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்ட் ஜஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் தான். ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பரை மட்டும் என்டர் பண்ணி ஓப்பன் கொடுங்க. முக்கியமாக கேப்சல் ஆன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பேன் கார்டில் நம்மளோட கேப்சல் லெட்டர் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்மால் லெட்டரில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எடுக்க மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. வந்து வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ண மாட்டாங்க. பேன் கார்டு நம்பர் தான் மோஸ்ட்லி வந்து குரூ ஆப்லேருந்து வர எல்லா ஃபைலுக்குமே வந்து பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் நோட்டுக்கும் அதே தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பேன் கார்டை மட்டும் பேன் கார்டு நம்பரை மட்டும் ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கான்ட்ராக்ட் நோட் இருக்கும் டபுள் பேஜில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நான் கொஞ்சம் தான் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இது பேசிக்காக நான் நெட்லேருந்து எடுத்தது. நான் இப்போ வந்து என்னுடைய ப்ராப்பராக வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், அதில் வந்து நிறையா பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களை பற்றி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கும். இதில் வந்து செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 1800 நம்ம வாங்கின நிஃப்டி கொடுத்துருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஸ்சி பை செல்லு பிஇஎஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி வந்து 50 வாங்கியிருக்கோம், 50 வித்துட்டோம். ஸோ கிராஸ் ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 87.70 வாங்கினது, 89.35 நம்ம விற்றுருக்கோம். ஸோ இதோட நெட் ரேட்டும் காமிக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பிஃபோர் லீவிஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 4385 ரூபா, 4467 ரூபா, அதில் வந்து எல்லாமே ப்ராப்பராக இங்கே வந்துடும். 82.50 நமக்கு டோட்டலாக ப்ராஃபிட் செட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட்டில் வந்து இந்த 82 ரூபாவில் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏன் 27 ரூபா மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து பே இன் அண்ட் பே அவுட் அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம விற்று நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அந்த 82.50 ரூபா. அதில் வந்து டேக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை ப்ரோக்கரேஜ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 40 ரூபா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு ஒரு 4.69 ரூபா எடுத்திருக்காங்க. இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 9% ஆன் ப்ரோக்கரேஜ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு, ஐஜிஎஸ்டி இப்போ பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அது ரெண்டுத்தையும் சேர்த்து 18%. இதில் வந்து மேலே ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க 40 ரூபாயும் 4.69 ரூபா இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனையும் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 44.69 ரூபா வரும். அந்த 44.69 ரூபாவில் 18% தான் வந்து 8.04 ரூபா. ஸோ அதை தான் அவங்க வந்து ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டிக்கே அவங்க எடுத்திருக்காங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு 2 ரூபா எடுத்திருக்காங்க. செபி டேர்ன் ஓவர் ஃபீஸ் அப்படின்னு போட்டு 0.01 பைசா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நெட் அமௌண்ட் ரிசீவபிள் பேயபிள் பை கிளைண்ட் அப்படின்னு போட்டு இந்த எல்லா டிடக்ஷன் போக நமக்கு 27.76 ரூபா நமக்கு வந்து ஃபைனலாக வந்திருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்மளோட அக்கௌண்ட்லேயும் வந்து கிரெடிட் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு மேலே பிடிப்பாங்களானா பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி பிடிக்க வேண்டியது எல்லாத்தையும் உருவியாச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ அதே மாதிரி குரோ ஆப்பில் போயிட்டு இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைலுக்கு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ப்ரைசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரைசிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸில் வச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு பர் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் 20 ரூபீன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 போட்டிருக்கிறது வந்து 20 ரூபி ஆர் 0.05%, அது வந்து ஈக்விட்டி ப்ரோக்கரேஜுக்கு, அதாவது நார்மலாக நம்ம இன்ட்ராடே பண்ணுறீங்களா அதுக்கு வந்து அந்த இது போகும். பட் ஆனால் இங்கே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பர் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்னா நீங்கள் வாங்குறப்போ ஒரு ஆர்டர், விற்கிறப்போ ஒரு ஆர்டர். ஸோ டோட்டலாக 2 ஆர்டரு. ஸோ ரெண்டுத்துக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா 20 ரூபா 40 ரூபா போகுது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து 50 ரூபா கிட்ட போகும் நம்மளுடைய சொன்னேன். ஸோ அந்த 50 ரூபா 60 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ அது போக தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து 27.70 ரூபா நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து இது மட்டும் கிடையாது, இப்போ கீழே வந்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச டேர்ன் ஓவர் சார்ஜஸ் எல்லாமே கரெக்டாக பிடிச்சிருக்காங்களாங்கிறத நீங்கள் வந்து செட் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஈக்குட்டி நார்மலாக உள்ளதுக்கு இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் உள்ளது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எஸ்டிடி சார்ஜஸ்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு, செபி டேர்ன் ஓவர் சார்ஜஸ்ஸு, டிபி சார்ஜஸ்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபி சார்ஜஸ் நம்ம கிடையாது, அது ஏன்னா வந்து 15 ரூபா 45 பைசா கிட்ட போகும். ஸோ அது இங்கே கிடையாதுங்கிறதுனால நமக்கு வந்து அந்த 15 ரூபா போல, அப்படி இல்லைன்னா வந்து அது 70 ரூபா கிட்ட நமக்கு வந்து செலவினமே வரும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே காமிச்ச ஸ்னாப்பை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுத்தையும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியும். நமக்கு ஓவராலாக 82 ரூபா 50 பைசா வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து 27 ரூபா 78 அப்படின்னா மிச்சம் 54 ரூபா 74 பைசா அவங்க வந்து இந்த கமிஷன் எஸ்டிடி சார்ஜஸ்ஸு
ப்ரோக்கரேஜ் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்துக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து மனசில் வச்சுங்க. ஸோ இது சிம்பிளாக வந்து இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் எஃப்என்ஓக்கு வந்து அதிகமான காசு தான் போகும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிங்க ஏன் வந்து அதிகமாக போகுதுன்னு, இதனால தான். ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் நான் டோட்டலாக கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டு பாஸ் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணணும்னு பண்ணுங்கள். இதை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். நான் எதையும் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அன்மேகஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பை.